இது பார்த்தீங்கன்னா 100% சோலாரில் ஆப்ரேட் ஆகிற சிஸ்டம் தான். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே டிபெண்ட் பண்ணாது. எனக்கு மோட்டர் நம்பர் 4 ஆன் ஆகி வால் நம்பர் 8 ஆன் ஆகி இந்த இரிகேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது நார்மல் நம்ம மோட்டர் ஷட்டரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. கிணத்துல இருக்கிற வாட்டர் லெவல் ஆகட்டும், டேங்க்ல இருக்கிற வாட்டர் லெவல் ஆகட்டும், இது என்ன பர்சன்டேஜில் இருக்குது, என்ன மீட்டரில் இருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ் வந்துடும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் கண்ட்ரோலருங்க. இந்த மோட்டர் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மோட்டர்ஸ் லைக் நீங்கள் போர் மோட்டர் ஆகட்டும், இரிகேஷன் மோட்டர் ஆகட்டும், இந்த மாதிரி மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலரோட பேர் பார்த்தீங்கன்னா எம்சியு அண்ட் எம்எஸ்யூ. எம்சியு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலர் ஏர் இருக்குது பார்த்தீங்களா, ஏரோட லோக்கல் நெட்ஒர்க்லேயே கனெக்ட் ஆகிக்கும். இந்த எம்எஸ்யூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்சியுவோட ஒயர்டில் கனெக்ட் ஆகிக்கும். இந்த எம்எஸ்யூ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வோல்டேஜ் இருக்குது, என்ன கரண்ட் இருக்குது, பவர் இருக்கா பவர் இல்லையா, இண்டிவிஜுவல் மோட்டரோட ப்ரெஷர் சென்சார் 2 ப்ரெஷர் சென்சார் கனெக்ட் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் மோட்டருக்குனா ஃப்ளோ கனெக்ட் பண்ணிக்கலாம். அத்தனை டேட்டாஸும் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த எம்சியூ வழியாக நம்ம ஏருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடுறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேட் ஆகிறக்கோசரம் இந்த ஆண்டனாவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது நார்மல் நம்ம மோட்டர் ஷட்டரை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கனெக்டட் வித் இந்த ஸ்டார்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டர் லைக் நீங்கள் பட்டன் ஸ்டார்டர் ஆகட்டும், இல்லை டிஓஎல் ஸ்டார்டர் இல்லை எந்த டைப் ஆஃப் ஸ்டார்டர் ஆகட்டும், டிரைவ் சாஃப்ட் டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் சோலார் பேனலில் யூஸ் பண்ணுற சோலார் டிரைவ்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி செட்டப் நீங்கள் எலக்ட்ரிக் மோட்டருக்கு வச்சுக்கிறீங்களோ அதுக்குண்டான செட்டப்புக்கு இந்த சிஸ்டம் வந்து அடாப்ட் ஆகிக்கும். இந்த சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூஎல்ங்கிற மாடல். இந்த மாடல் பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட் பண்ணும். நம்ம கிணத்துல இருக்கிற வாட்டர் லெவல் ஆகட்டும், டேங்கில் இருக்கிற வாட்டர் லெவல் ஆகட்டும், என்ன அடியில் இருக்குது, என்ன பர்சன்டேஜில் இருக்குது, என்ன மீட்டரில் இருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ் வந்துடும். இந்த டபிள்யூஎல் மாடல் பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிறதா, இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, இந்த செட்டப் தான். இன்கேஸ் உங்கள் ஃபார்மோட டேங்க் இருக்குது அப்படின்னா இந்த சோலார் பேனல் இதுக்கு நான் கண்ட்ரோலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லெவல் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் உள்ளுக்கு இன்செர்ட் பண்ணால் போதும். இன்செர்ட் பண்ணால் டேங்க்கில் என்ன ஃபீட்டில் வாட்டர் இருக்குங்கிறது உங்களுக்கு மொபைல்லையும் காமிக்க முடியும். இந்த டேட்டாஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த வாட்டர் லெவல், இன்கேஸ் உங்களோட டேங்கோட ஹைட் வந்து 10 feet இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து 1 feet போனோடனே இரிகேஷன் மோட்டர் ஆஃப் ஆயிரணும். இரிகேஷன் மோட்டர் ஆஃப் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் இந்த டேங்குக்கு உண்டான என்னென்ன போர்வெல் கனெக்ட் பண்ணிருக்கோமோ அந்த போர்வெல் ஆட்டோமேட்டிக்காக இரிகேஷன் ஆஃப் ஆனோடனே பம்பிங்கில் வந்து லோட் பண்ணிக்கணும். எனக்கு டேங்கோட ஹைட் 10 feet, எனக்கு 9.8 feet வந்தோடனே போர்வெல் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு இரிகேஷன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு டேட்டாஸ் வந்து இதிலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த லெவல் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் எல்லாமே ஏஐ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான சிஸ்டம் தான் இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டருங்க. இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியாஸ் என்னென்னா எங்கே வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் டேங்க் ஒரு பக்கம் இருக்கும், இபி சப்ளை ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் இங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டு போக முடியாது. இது வந்து கம்ப்ளீட்லி சோலார் பேனல்ங்கும் போது எதையுமே டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அது இல்லாத மொபிட்டெக்கோட நியூ ப்ராடக்ட் டிகான் ஏக் ஏர் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா 100% சோலாரில் ஆப்ரேட் ஆகிற சிஸ்டம் தான். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே டிபெண்ட் பண்ணாது, உங்களுக்கு கம்ப்ளீட் எல்லா எனர்ஜிஸ் வந்து நம்ம சன்லைட்லேருந்து எடுத்து ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த பியூட்டிஃபுல்லான டிகான் ஏக்கோட தீமுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 valve ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 8 valve பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா விசிஎன் அப்படிங்கிற மாடல் பார்த்திங்கன்னா 2 valve கண்ட்ரோல் பண்ணும். விசிஎன் 4ங்கிறது பார்த்திங்கன்னா 4 valve கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறோம். இந்த நேரம் 8 valve இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம 2 VCN4 நம்ம இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இந்த VCN4 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்டட் வித்து நம்ம ஏர் கண்ட்ரோலரோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்டிவ் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்கேஸ் எனக்கு மோட்டர் நம்பர் 4 ஆன் ஆகி வால் நம்பர் 8 ஆன் ஆகி இந்த இரிகேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு 2 motor பேரல் ஆன் ஆகணும், இல்லை 3 motor பேரல் ஆன் ஆகணும், இன்கேஸ் எனக்கு 20 valves பேரல் ஆன் ஆகணும், 5 valves பேரல் ஆன் ஆகணும், இது மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிற VCN4 கண்ட்ரோலர்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 valves அட் அ டைம் ஆன் பண்ண வைக்க முடியும். அதுக்கு நான் ஃபீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோலர்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கண்ட்ரோலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டட் ஆகிறது தான். அது இல்லாத பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறோம், எந்த வால்வ் லைவில் இருக்குது, எவ்வளோ சோலார் வோல்டேஜ் இருக்குது, உங்களுக்கு பேட்டரியோட ஹெல்த் எவ்வளவு இருக்குது, நீங்கள் இது எந்த வால்வ் ரன்னிங்கில் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கிறோம். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிற மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இன்கேஸ் இது வந்து ஆல்வேஸ் ஆனில் இருக்காது, உங்களுக்கு தேவைங்கும் போது இன்கேஸ் இந்த இடத்துல வரையும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எந்த வால்வ் ஆனில் இருக்குது, எவ்வளோ சோலார் வோல்டேஜ் இருக்குது, என்ன பேட்டரி ஹெல்த் இருக்குது, டேட்டாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக கனெக்டட் வித்து நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 kilometer அந்த சைடு நம்ம மாட்டிக்கிற ஏர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட கம்யூனிகேட் ஆகிக்கும். இதுக்கு வந்து சோலார் பேனல் பார்த்திங்க அப்படின்னா
சின்ன சோலார் பேனல் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 10 கிலோ 5 கிலோ சோலார் பேனல் வெயிட்டில் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு 350 கிராம்ஸ் கூட வராது. அந்த சோலார் பேனல் அளவுக்கு இருந்தால் போதும், இது ஈஸியாக மவுண்ட் பண்ணிக்க முடியும். இதை வந்து யார் வேணாலும் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக மாட்டிக்க முடியும். அந்த அளவுக்கு சிஸ்டத்தில் இந்த டிகான் ஆக் மாடலில் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில்குமார் சாரோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருந்தோம். 4 மோட்டர் ஆன் பண்ணிக்கணும், போர் மோட்டர்லேருந்து தண்ணி வந்து கிணத்துக்கு வரணும். இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து அவரோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு இருந்தாங்க. நம்ம டிகான் ஆக் அப்படிங்கிற ஒரு மாடலை வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.75 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிற எல்லா ஃபார்மையும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருந்தோம். அவரோட 4 தோட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்குண்டான சிஸ்டத்து வந்து ஒரே சிம் கார்டை யூஸ் பண்ணி மல்டி மோட்டர் கான்செப்டுக்காக யூஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்துக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டமும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து போர் மோட்டர்னு இருக்கும், வெல் மோட்டர்னு இருக்கும், டேங்க் மோட்டர்னு இருக்கும், மல்டி சோர்ஸ் ஆஃப் இருக்கும். அது வந்து 2 மோட்டர் ஆன் பண்ணி இந்த வால்க்கு இரிகேஷன் பண்ணோன்னு இருக்கும். ஒரு ஒரு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 மோட்டர் ஆன் பண்ணி இரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்க முடியும். அது வந்து இந்த டிகான் ஏக் ஏருங்கிற மாடலில் முடியும். இது மாதிரி தேவைகள் இருந்தால் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், அந்த நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.